ஹாய், நான் யார் காசிம். எல்லாம் எப்படி இருக்கீங்க நண்பர்களே, உறவினர்களே, சகோதரர்களே? இந்த வீடியோ மூலமாக இந்த தகவலை பற்றி பார்க்க போகிறோம். ஆப்பிரிக்கா நாடான சோமாலியா நாட்டில் வந்து கடுமையான குடிநீர் பஞ்சம் வந்து ஏற்பட்டிருக்குங்க. அங்கே உள்ள உயிரினங்கள், இந்த ஒட்டகம், அதெல்லாம் வந்து இரு ஒட்டகங்கள் வந்து ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு, குடிநீரை வந்து பகிர்ந்து குடிச்சிக்கிட்டு இருக்குங்க. ஒரு பாட்டில் ஒன்று இருக்குது, அதில் இது கொஞ்சம் அது கொஞ்சம் அப்படின்ட்டு குடிச்சிக்கிட்டு இருக்குது. ஒட்டகத்துக்கு தேவையான நீரை வந்து சேமித்து வைத்திருக்கக்கூடிய திறன் கொண்டது. ஏற்கனவே வந்து சோமாலியாவில் உணவு பற்றாக்குறை அப்படிங்கிற செய்தியை வந்து அனைவராலாம் நம்ம அறிஞ்சோம் தெரிஞ்சோம். இப்போது வந்து மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கும் அங்குள்ள உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கும் வந்து தண்ணீர் மிகவும் அவசியம். இது வந்து கடுமையான பற்றாக்குறை நிலை ஏற்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, காலநிலை பருவநிலை மாற்றத்தினால தான் இந்த மாதிரி ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்குது. துளியும் மழை சொட்டு கூட பெய்யல அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேங்க, இறைவன் கொடுத்த அருள் கொடைண்டா அது மழையும் ஒன்று. அதே மாதிரி இந்த தண்ணீர் இல்லைண்டா மனிதன் வந்து வாழவே முடியாது என்பது தான் யதார்த்தம், உண்மைங்க. கண்டிப்பாக தண்ணீரை வந்து எந்த அளவு நமக்கு தேவையான அளவு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவு பயன்படுத்தணும் என்பது தான் அனைவருடைய நோக்கம் என்ன சந்தேகமாகவே இருக்கின்றது. சிக்கன தேவை அப்படிங்கிறது மாதிரி தண்ணீரை நமக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கணும், சிக்கனமாக பயன்படுத்திக்கணும் என்பது தான் இதனுடைய நோக்கமாகவே இருக்கின்றதுங்க. கண்டிப்பாக அவர்களுக்காக நம்மளுடைய பிரார்த்தனையை செய்வோம், பிரார்த்தனையை அதிகப்படுத்துவோங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த டாக்டர் படம் வந்துங்க ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அடுத்து ஒன்று இல்லை, ஓடிடிலையும் வெளியாகல, தியேட்டர்லையும் வெளியாகல. தீபாவளி அன்னைக்கு நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வந்து டிவியில் ஒளிபரப்பு செய்யப்படும் என்ற அறிவிப்பை வந்து அந்த படக்குழுவினர் வந்து அறிவிச்சிருக்காங்க. எந்த சேனலில் வெளியாகும் என்று வரும் நாட்களில் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. தடுப்பூசியை போட்டுக்கொண்டா $100 வந்து பரிசு அப்படின்ட்டு நியூயார்க் மேயர் வந்து அதிரடி அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் இந்த மரபணு டெல்டா வைரஸ் வந்து அதிகமாக பரவிக்கிட்டு இருக்குங்க. உலக நாடுகள்லாம் கொரோனாவுடைய அச்சுறுத்தலேருந்து இன்னும் மீள முடியல. இதில் வந்து இந்த டெல்டா வைரஸ் மரபணு மாற்ற வைரஸ் வந்து பரவலதற்கான காரணமாக அதிபர் ஜோ பைடன் அவர்கள் வந்து இடையில கூட முகக்கவசம் அனைவரும் அணிங்க, மக்கள் அனைவரும் வந்து முகக்கவசம் அணிஞ்சுக்கங்க அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலையும் சொன்னாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இந்த தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அங்கே உள்ள நியூயார்க் மேயர் வந்து தடுப்பூசி போட்டுக்கிட்டால் $100 பரிசு. இங்கே உள்ளவங்களாம் அப்படி சொல்லவே மாட்டேங்கிறாங்க. எங்கே நம்ம போய் போட்டோம் வந்தேன், நானும் போய் போட்டு வந்தேன், அந்த மாதிரிலாம் எந்த அறிவிப்புமே வரல. எங்கேயாவது இருந்தால் சொல்லுங்கள், ரெண்டாவது டோஸ் போடணும் கண்டிப்பாக. இப்போ இடையில கூட சவுதி அரேபியா வந்து இந்தியா வந்து ரெட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் அறிவிச்சிட்டாங்க. தன்னுடைய நாட்டு குடிமக்கள் யாரும் வந்து இந்தியாவுக்கு வந்து சுற்றுலா செல்லக்கூடாது, அப்படி மீறி நீங்கள் சென்றீங்கன்னா 3 ஆண்டுகள் வந்து பயணத்தடை வந்து விதிக்கப்படும் என்கின்ற அறிவிப்பையும் அறிவிச்சிருக்காங்க. இப்படிலாம் சொல்கிறதை பார்த்தா எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னே தெரியலங்க. வெளிநாட்டிலேருந்து வரவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து ஊரில் விட்டுட்டு போயிடுறாங்க. திருப்பி போகிறதுக்கு ஃப்ளைட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இருக்குது இன்றைக்கி நிலமை. ஒரு சின்னதாக ஒரு வைரஸ் உலகத்தையே அப்படியே ஒரே பரட்டாக பரட்டி போட்டுருச்சுங்க. இதற்கெல்லாம் ஒரு முடிவு வரும், ஆரம்பம்டா ஒரு முடிவு இருக்குங்க. கண்டிப்பாக நிச்சயம் முடிவு வரும், பிரார்த்தனையின் மூலம் எதையும் எதிர்கொள்வோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, அனைவருக்கும் இருக்கும் என்றே நம்புகிறாங்க. கண்டிப்பாக தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனளிச்சிருக்கோம் என்று நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க.